வணக்கம். அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் திமுகவோடையும் சசிகலாவோடையும் தொடர்பில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு தகவலாம் போயிருக்கு. அதனால் அவர் கட்சியிலேருந்து கொஞ்சம் அப்படியே கண்காணிக்க சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யாருப்பா அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக மாநில அமைப்புச் செயலாளர் ஆர் காமராஜ் அவர் தான். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை கண்ணில் விளக்கெண்ணையை ஊற்றி பார்த்தாலுமே மாட்ட மாட்டேங்கிறாரு. ஆனால் வந்து சசிகலா கூடையும் திமுகவோடையும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது டெல்டா மாவட்டங்களை வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமாக எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிவிப்பு கொடுத்தார். உடனே என்ன செஞ்சார், காவேரி காப்பாளன் ஏதாவது ஒன்று அறிவித்தார், ஒரு அறிக்கை வெளியிட்டார் அப்படின்னா உடனே காவேரி காப்பாளன் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டத்தை கொடுத்தார். அதையும் எடப்பாடி பழனிசாமி சந்தோஷமாக வாங்கிட்டார். இப்போ சிறுபான்மையினர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சிறுபான்மை பாதுகாவலர் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பட்டத்தை கொடுத்துருவாங்க. இது மாதிரி நெடுஞ்சாலைத்துறையில் ஒரு பாலத்தை திறந்து வைக்கிறாருன்னா பாலங்களின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டத்தை எடப்பாடி பழனிசாமி கொடுப்பாங்க. அவரும் வாங்கி வச்சுக்குவார், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். ஆமாங்க, எங்கேயாவது போனோம்னா அந்த பட்டத்தை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவார். ஆனால் காமராஜ் மேலே ரொம்ப சந்தேகம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. சசிகலா கூடையும் பேசுகிறாரு, அதே போல் வந்து திமுக கூடையும் பேசுகிறாரு அப்படின்னு தெரியுது. அதனால் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் காமராஜ் வந்து அவருடைய ஆதரவாளர் எல்லாத்துக்கும் மாவட்ட செயலாளர் பதவி டெல்டா மாவட்டங்களில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருந்தார். இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பார்த்துட்டு இதெல்லாம் தூக்கி போடியா, நானே நியமனம் பண்ணுறேன், அங்கிட்டு இருக்கவங்களில் முக்கியமான நபர்கள் நான் யார் என்னன்னு சொல்லிட்டு நானே நியமனம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியை அவரே வந்து நியமனம் பண்ணிக்கிட்டார். இதே வந்து காமராஜுக்கு வந்து ஒரு அசிங்கமாக போச்சு. என்னடா இது, கட்சியில் நம்ம முக்கியமான ஒரு நபராக இருந்துக்கிட்டு இருக்கோம், இந்த இதில் இந்த மாதிரி சமயத்தில் நம்ம கொடுத்த ஒரு லிஸ்ட்டை தூக்கி போட்டுட்டு இவராக ஒரு லிஸ்ட்டை எடுத்து அந்த லிஸ்ட்டை பிரகாரம் இவராக போடுறாரு அப்படின்னா அப்புறம் நமக்கு என்ன மரியாதை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபத்தில் இருந்தார். சரி, திமுகவோட ஏன் அவர் பேசுகிறாரு அப்படின்னா, திமுக வந்து ஒரு கேஸ் இருக்குது, 127 கோடி ரூபாய் சொத்து குவிப்பு வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் இவரை வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சுருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திமுகவுடன் நெருக்கமாக இருந்தால் தான் அந்த வழக்கு ரெய்டு நடவடிக்கை இப்படிங்கிற விஷயங்கள்லேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி காமராஜுக்கு தெரியும். எடப்பாடியை நம்பிக்கிட்டு இருந்தோம்னா இந்த விஷயத்தில் தூக்கி உள்ளே போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது. இதே போல் வந்து சசிகலா கூடையும் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. சசிகலா அதிமுகவில் ஒருங்கிணைக்க சொல்லுங்கப்பா எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற மாதிரி அவர் ஆதரவாளர்கிட்டெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எடப்பாடி பழனிசாமி காதுக்கு போகுது. ஒரு சென்னையில் நடந்த ஒரு திருமண நிகழ்ச்சியில் திவாகரனோட காமராஜும் உட்காந்து பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக ஒரு ரூம்குள்ளே உட்காந்து பேசியிருக்கிறாங்க. என்ன பேசினாங்க அப்படிங்கிற விஷயந்தான், பேசினாங்க வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு நியூஸ் போயிடுச்சு. ஆனால் என்ன பேசினாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியல. அதனால் வந்து ஒரு கண்ணை வைங்கப்பா காமராஜ் மேலே, நம்ம நம்பிக்கைக்கு பாத்திரமான நபராக அவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். அதை தாண்டி பார்த்திங்கன்னா 2024 வந்து தஞ்சாவூர் தொகுதி பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார். நியமிக்கப்பட்ட பிறகு காமராஜ் என்ன செலவு பண்ணார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே போல் வந்து தேர்தலில் வந்து ஒரு பெருசாக ஆர்வம் காட்டலை, பசையும் இறக்கலை, பணத்தையும் இறக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவர் காமராஜ் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பணம் கொடுத்தா தானங்க நம்ம கொடுக்க முடியும், நம்மள்கிட்ட இருக்கிற பணத்தை சம்பாதிச்சு வச்சுருக்க சொத்தை எல்லாமே கொண்டு போய் அழிச்சிட முடியுமா, அழிச்சிட்டு அப்புறமா நாளைக்கு வந்து நம்ம நடுவுத்துற தெருவில் தான் நிற்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஜெயலலிதா காலகட்டமாக இருந்தால் எதை வேணாலும் விற்று செலவு பண்ணலாம், அடுத்து நமக்கு அவங்க வந்து ஒரு சப்போர்ட்டை ஆதரவை கொடுப்பாங்க, கண்டிப்பாக நம்மளை மேலே தூக்கி விடுவாங்க, அப்போ சம்பாதிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். இப்போ எடப்பாடி பழனிசாமி நம்பி இருக்கிற சொத்தெல்லாம் விற்றுவிட்டு நம்ம போய் நின்றோம்னா அடுத்து ஜெயிப்போமாங்கிற ஒரு சந்தேகமே இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்யணும், எடப்பாடி பழனிசாமி தான் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் பணத்தை கொடுத்துருக்கணும், இந்தாப்பா இத்தனை கோடி நீ வச்சுக்க செலவு பண்ணு, தேர்தலுக்கு செலவு பண்ணுன்னு சொல்லி கொடுக்கணும். ஆனால் இவர் 10 பைசா காசு கொடுக்கல. இவர் வந்து நம்மளை கேள்வி கேட்குறாரு, நம்ம பதில் சொல்ல வேண்டிய இருக்குது, ஏன் தோத்து போனீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாரு. நம்ம பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறார். இப்போ வந்து என்னென்னா, திருவாரூர் மாவட்டத்தை வந்து உடச்சி இன்னொரு மாவட்ட செயலாளராக போடலாம் அப்படிங்கிற முடிவில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. இது காமராஜுக்கு வந்து ஒரு பின்னடைவாக தான் இது பார்க்கப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவருடைய ஆதரவாளர்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க, ஆமாம் இது வந்து ரொம்ப அசிங்கங்க, இது மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற மாவட்ட செயலாளர் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற மாவட்ட செயலாளர் பதவியில் இருக்கிறத உடச்சி இன்னொருத்தரங்களை கொண்டாந்து மாவட்ட செயலராக எடப்பாடி பழனிசாமி போட்டார் அப்படின்னா உங்களுக்கு இதை விட அசிங்கம் என்னங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமராஜ் ஆதரவாளர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ வந்து சமீபத்தில் ஒரு விஷயம் நடந்தது, காவேரி விவகாரம் தொடர்பான அனைத்து கட்சிகள் கூட்டம் ஒன்று நடந்துச்சு. அதில் வந்து காமராஜ் தான் ஆக்சுவலாக போகணும், ஆனால் காமராஜுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்காம ஓஎஸ் மணியனுக்கு கொடுத்துட்டார். ஓஎஸ் மணியன் வந்து அங்கே போய் அந்த நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிட்டார், அந்த கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டார். காமராஜுக்கு இதுவே மிகப்பெரிய ஒரு அதிருப்தி ஆயிடுச்சு. காமராஜ் வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட என்ன செஞ்சார், ஃபோன் போட்டு, அண்ணே என்னண்ணே எப்பயுமே என்னை தான் அனுப்பிச்சி விடுவீங்க, அந்த மாதிரி நானும் காத்துக்கிட்டு இருந்தேன், நீங்கள் பாட்டுக்கு அங்கிட்டு ஓஎஸ் மணியன் அனுப்பிச்சி விடுவீங்க என்னண்ணே அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு. அவர் வந்து, ஓ கட்சியில் அந்த மனுஷன் சீனியர்ப்பா, சீனியரை வந்து அனுப்பி விடுறதுல என்ன தப்பு இருக்குது,
ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொருத்தங்களும் அனுப்பிச்சி விடுவான். விடு, ஏன் நீ ஏன் இதுக்கு போய் டென்ஷன் ஆகுற அப்படிங்கிற மாதிரி காமராஜை அமைதிப்படுத்தியிருக்காரு, சாந்தப்படுத்தியிருக்கிறாரு, சமாதானப்படுத்தியிருக்கிறார். சரி, இதெல்லாம் வந்து ஒத்துக்கிட்டே இவரை வந்து பரவாயில்லையா, நான் கட்சியில் சீனியர்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தான் அவர் காமராஜோட ஆதரவாளர்னு சொல்லியிருக்காங்க. அண்ணே, கட்சியில் சீனியரு, அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறவர் எடப்பாடி பழனிசாமியோட கட்சியில் சீனியரு ஓபிஎஸ்ஸு, அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்க வேண்டியதானே. எதிர்கட்சி தலைவர் பதவியே வந்தபோது, அண்ணா நீங்கள் கட்சியில் சீனியர்னே, நீங்கள் வச்சுக்கோங்கண்ணே அப்படின்னு கொடுத்துருக்கலாம்ல, அப்போ கொடுக்க முடியல. எதிர்கட்சி துணைத் தலைவராக வச்சுருந்ததை கூட ஓபிஎஸ் வேணான்னு சொல்லிட்டு உதயகுமாருக்கு மாத்துறாரு. உதயகுமாரை விட சீனியர் கட்சியில் தென் மாவட்டங்களில் யாருமே இல்லையா, அவங்களுக்கு அந்த பதவியை கொடுத்துருக்கலாம்ல. இப்போல்லாம் சீனியர் பார்ப்பார், ஆனால் கட்சியில் வந்து ஒரு முக்கியமான பதவி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது அவர் சீனியர் ஜூனியர் இதெல்லாம் தெரியாது, ஏ இவங்க நல்லா செயல்படுறாங்கப்பா, இவங்க நல்லா செயல்படுறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. எடப்பாடி பழனிசாமியை பற்றி உங்களுக்கு இன்னும் புரியலை, போக போக தான் புரியும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி காமராஜ் ஆதரவாளர்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. காமராஜும் வந்து என்னடா இது ஒரே குழப்பமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல, இப்படி போயிட்டு இருந்தால் எங்கே போகணுன்றது, எடப்பாடி பழனிசாமி நம்ம மேலே வந்து ரொம்ப அதிருப்தியில் இருக்கிறாரு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஆனால் நம்மள்கிட்ட எடப்பாடி பழனிசாமி பேசும்போது ரொம்ப ஜாலியாக தான் பேசுகிறாரு, ரொம்ப அன்பாக தான் பழகுறாரு அப்படிங்கிற மாதிரி காமராஜ் நினச்சிட்ருக்காரு. ஆனால் அவர் எப்பயுமே அப்படி தான் பண்ணுவார், ஓபிஎஸ்ட்ட பழகும்போது கூட அண்ணே அண்ணேன்னு தான் சொல்லுவார். அவருக்கு தேவையான நபர்கள், அவருக்கு பிடிக்காத நபர்கள், இப்போ இந்த கேசி பழனிசாமிலாம் கொங்கு பெல்ட்டில் ஓரளவுக்கு பெரிய அளவில் செல்வாக்காக வரும்போது அவர் என்ன சொன்னார், பாஜகவோட கூட்டணி வச்சது அதிமுக அழிவுக்கு காரணங்கன்னு அவர் ஆரம்பத்தில் சொன்னார். சொன்னதுக்கு இவர் பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறோம், பாஜக தலைவில் தான் நம்ம ஆட்சியில் தொடர்கிறோம், இந்த மாதிரி சமயத்தில் கேசி பழனிசாமி நம்ம ஆட்சியை கலைக்க பார்க்குறான்னு சொல்லிட்டு ஓபிஎஸ்ட்ட சொல்லி அவர் கட்சியை விட்டு நீப்பாட்டுங்க அப்படின்னு சொன்னவர் யார், எடப்பாடி பழனிசாமி தான். இப்படி கட்சியில் வந்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்லும்போது அந்த கருத்துக்களை கேட்கணும். இன்றைக்கி பாஜக வேணும்னு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார்ல, வந்த பிறகு கேசி பழனிசாமி போன்ற நபர்களை கட்சிக்குள்ளே சேர்க்கணும்ல, ஏன் சேர்க்க மாட்டேங்கிறாரு, அவருக்கு வந்து பயம் இருக்குது. கேசி பழனிசாமி போன்ற நபர்களெல்லாம் முன்னாடியே கணித்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி விஷயத்தினால அதிமுக அழியுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறத வந்து அப்போதைக்கு கேட்க மாட்டேங்கிறாரு, கேட்காம பின்னாடி வந்து உணர்ந்தாலும் திரும்பவும் கட்சியை விட்டு நிப்பாட்டினவங்கள சேர்க்கறதுக்கு தயக்கம் கட்டுறாரு. அதே போல் வந்து இவருக்கு வந்து அந்த துணிச்சல் கிடையாது, நேரடியாக கட்சியை விட்டு நிப்பாட்டுறதுக்கு இவருக்கு துணிச்சல் கிடையாது, யாரையுமே நிப்பாட்ட மாட்டார். ஓபிஎஸ் போன்ற நபர்களை கையில் வச்சுக்கிட்டு அவங்க மூலமாக கட்சியில் இருந்தால் எல்லாத்தையுமே நிப்பாட்டினார். ஓபிஎஸும் வந்து சரி கட்சி நலனுக்காக எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு நம்ம நிப்பாட்டுவோம், ஒரு நிர்வாகியை கூட ஓபிஎஸ் வந்து கை காட்டி இவரை கட்சியை விட்டு நிப்பாட்டலாம் அப்படின்னு சொன்னது கூட கிடையாதான். அந்த அளவுக்கு ஓபிஎஸ் வந்து நிர்வாகிகளை மதிச்சிருக்கிறாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் தம்பியை கூட ராஜாவை கூட கட்சியை விட்டு நிப்பாட்டு சசிகலாவோட பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி நிப்பாட்டை வச்சு உடனே கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ்ட்டை கொண்டாந்து டேபிளில் வச்சோடனே அவர் கையெழுத்து போட்டு விட்டார். போ, என் தம்பியை கட்சியை விட்டு நிப்பாட்டனால அவன் செல்வாக்கு என்ன குறைஞ்சா போயிருப்போது போயா அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு விட்டார். கட்சியை விட்டு தம்பியை விட்டு நிப்பாட்டினா கூட அவர் ஒன்றும் கண்டுக்காமல் பெருசாக இருந்தார், கட்சி நலனுக்காக அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் தரப்பில் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வந்து எடப்பாடி எடுத்து அப்போயே கேள்வி கேட்டிருக்கணும், தவறு எங்கே நடக்குதோ அங்கெல்லாம் கேள்வி கேட்டிருக்கணும். இன்றைக்கி கேசி பழனிசாமிலாம் அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி வேணான்னு சொன்னதுக்காக அவர் கடுமையான கட்சியிலேருந்து நீக்கப்பட்டார். இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்குது. அதே போல் காமராஜுக்கும் வந்து அப்படியே ஸ்லோ பாய்சன் கொடுத்துட்டு இருக்கிறார், எப்போ வேணாலும் கட்சியை விட்டு நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொல்கிறார். நிப்பாட்டு நிப்பாட்டினா எனக்கு என்ன, ஆள் இல்லையா, இடம் இல்லையா போகிறதுக்கு, எதிர்த்து எடப்பாடி எதிர்த்து எங்கேயுமே நம்மளால் செயல்பட முடியும். ஏன்னா சசிகலா இருக்கிறார், ஓபிஎஸ் இருக்காங்க, அதை தாண்டி டிடிவி தினகரன் இருக்காரு, எல்லாருமே இருக்கிறாங்க, நமக்கு என்ன இருக்குது, எடப்பாடி பழனிசாமி கட்சியை விட்டு நிப்பாட்டட்டுமே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நமக்கு பதிலாக வேறு ஒருத்தவங்களை கொண்டாந்து இந்த இடங்களில் நிறுத்தட்டுமே, மாவட்ட செயல் பதவி கொடுக்கட்டுமே, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, திரும்பவும் அதிமுக ஆட்சிக்கு வரும்னு ஒரு நம்பிக்கை இல்லாமே போயிடுச்சு. இன்னும் எவ்வளோ வருஷம், 2026 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ அமைச்சர்கள் எல்லாம் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே இருந்துகிட்ருக்காங்க. ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல், இந்த தேர்தலில் அதிமுக தோத்துச்சு அப்படின்னா கட்சி அவ்வளோதான், அதுக்கப்புறம் காணாமே போயிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போயிடுச்சு கட்சி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நிர்வாகிகளையுமே முன்னாள் அமைச்சர்களை சந்தேக கண்ணோட்டத்தோடு எடப்பாடி பழனிசாமி பார்த்துக்கிட்டே இருந்தா ஒன்றும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ராசா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா காமராஜ் தரப்பில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என் மேலே எடப்பாடி பழனிசாமி கோபமாக இருக்கார் அப்படிங்கிற செய்தி வந்து எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவர்கிட்ட நான் பேசும்போது அப்படி எந்த ஒரு இதுவுமே சொல்ல மாட்டேன், அந்த இதுவுமே காட்டிக்க மாட்டார், ரொம்ப கூலாக ரொம்ப அன்பாக எப்பயும் போல் பேசுகிற மாதிரி தான் பேசுகிறாரு, சொல்லுப்பா சொல்லுப்பா அப்படின்னு தான் பேசுகிறாரு. என் மேலே ரொம்ப பிரியத்தோடு தான் இருக்கிறாரு, அதெல்லாம் வந்து பிரியம் இல்லாமலாம் இல்லை, ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாரு, ரொம்ப ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து அன்பமாக விசாரிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். இவர் தான் அந்த மதுரையில் ஒரு மாநாடு நடந்துச்சுல, அந்த மாநாட்டுக்கு சாப்பாடு பொறுப்பு இன்சார்ஜ் இவர் தான்.
காமராஜ் தான். அவர் போட்ட சாப்பாடு தான் அங்கே தெரியுமே. எடப்பாடி பேரே நாசம் பண்ணி விட்டாங்க. அவ்வளவு செலவு பண்ணி, கோடி கோடியாக செலவு பண்ணி ஒரு மாநாடு நடத்தி, அந்த மாநாட்டில் ஒரு சாப்பாடு விஷயத்தில் அந்த மாநாடே கெட்ட பேரை வாங்கினது காமராஜ் பண்ண அந்த வேலை தான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ காமராஜுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குமே அப்போயிலேருந்து கோபம் வந்தது, இப்போ வரைக்கும் வந்துகிட்டே இருக்குது. இப்போ செயற்குழு ஆரம்பிக்கட்டுமே, செயற்குழு முடிஞ்ச பிறகு என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏதோ ஒன்று நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் வந்து காமராஜ் கூட தூக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி தரப்பில் இருக்கவங்க சொல்கிறாங்க. காமராஜை தூக்கிட்டார்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் டெல்டா பகுதி அப்படிங்கிற மாதிரி போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.